கொண்டிருப்பது தமிழ் எஃப்எம் 101.1. வணக்கம். தமிழ் எஃப்எம் செய்திகள். செய்திகளுக்காக நான் அமர்ந்த லிங்கம் தேனிலா. விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் கழிவறைக்குள் சிக்கிய ரகசியம், கைமாற்றப்பட்ட பெருந்தொகை பணம், வெள்ளத்தில் மூழ்கிய தென்கிழக்கு பல்கலைக்கழகம், ஒத்திவைக்கப்பட்ட கல்வி நடவடிக்கைகள், வடக்கில் கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்கள் கண்டனம் வெளியிட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், அமெரிக்காவின் சரக்கு கப்பலை கைப்பற்றிய ஈரான், அணு ஆயுதத்தை கையில் எழுப்போம், ரஷ்யா பகிரங்க மிரட்டல், சனத் யசூரிய மீது ஆட்டர்னை நேசதை குற்றச்சாட்டு சுமத்தும் முன்னாள் அமைச்சர். தொடர்வது விரிவான செய்திகள். கொழும்பில் கழிவறைக்குள் சிக்கிய ரகசியம், கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை பணம். மக்கள் விடுதலை முன்னணியின் பலமான ஒருவரைக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் மலிக் சமர விக்ரம கழிவறையில் பணம் வழங்கியுள்ளதாக ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். மலிக் சமர விக்ரம பணப்பையை சம்பந்தப்பட்ட கழிவறையில் வைத்துவிட்டு சென்றதை அடுத்து பிரபல அரசியல்வாதியான அவர் சென்று பணப்பையை எடுத்து சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னிடம் தகவல் இருப்பதாகவும் ஆனால் அவதூறு வழக்குகள் தொடர வாய்ப்பு உள்ளதால் தற்போது பெயரை வெளியிடவில்லை என்றும் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது உதயங்க வீரசிங்க இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். வெள்ளத்தில் மூழ்கிய தென்கிழக்கு பல்கலைக்கழகம், ஒத்திவைக்கப்பட்ட கல்வி நடவடிக்கைகள், சீரற்ற காலநிலை, மழை, வெள்ளம் மற்றும் வான்கதவுகள் திறப்பு காரணமாக தென்கிழக்கு பல்கலைக்கழக ஒலுவியல் வளாகம் கடந்த 2 நாட்களாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. பல்கலைக்கழகத்தின் மூத்த ஆலோசனை குழுவினர் ஆலோசனைக்கு அமைவாக உபேந்தர் ஒலுவியல் வளாக மாணவர்களுக்கான அனைத்து கல்வி நடவடிக்கைகளையும் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை இடைநிறுத்துவதற்காக ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் கூடிய பல்கலைக்கழகத்தின் மூத்த ஆலோசனை குழுவினர் நீண்ட ஆலோசனைகளுக்கு அமைவாக கல்வி நடவடிக்கைகளை மேலும் நீடித்து எதிர்வரும் 22ஆம் தேதி வரை அனைத்து கல்வி நடவடிக்கைகளையும் ஒத்திவைக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக உபேந்தர் பேராசிரியர் ரமீஸ் அபுபக்கர் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக எல்லைக்குள் வெள்ளவாயம் ஏற்படலாம் என்ற அச்சத்தில் அனர்த்தம் ஏற்படலாம் என சந்தேகித்த இடங்களில் இருந்து அகற்றக்கூடிய அனைத்து பொருட்களையும் பல்கலைக்கழக அனர்த்த முகாமைத்துவ குழுவினர் கண்காணிப்பின் பாதுகாப்பான இடங்களில் அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இருந்தபோதும் தொடர்ச்சியான மழையின் காரணமாக ஏற்பட்ட அவசர கால வான்கதவு திறக்கப்பட்டதன் காரணமாக எதிர்பாராத சில பிரதேசங்களை வெள்ளம் ஆக்கிரமித்துள்ளது. இவ்வாறான சூழலில் பல்கலைக்கழகத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்திய உபேந்தர் பேராசிரியர் ரமேஷ் அபுபகர் பல்கலைக்கழகத்தின் மூத்த ஆலோசனை குழுவினரின் கண்காணிப்பின் கீழ் எஞ்சிய மீட்கப்பட வேண்டிய இடங்களில் இருந்த ஆவணங்களையும் பல்கலைக்கழக சொத்துக்களையும் பாதுகாக்கும் அகற்றும் நடவடிக்கைகளில் பல்கலைக்கழக ஊழியர்கள் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக ஊழியர்கள் அர்ப்பணிப்புடன் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டிருந்த அதே வேளை முப்படையினரும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்கள் கண்டனம் வெளியிட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஜனாதிபதியின் வடக்கு விஜயத்தின் போது அதற்கு எதிராக போராடியவர்கள் கைது செய்யப்பட்டமை அப்பட்டமான ஜனநாயக உரிமை மீறல் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. போலீசாரின் இந்த செயற்பாட்டை கண்டித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கடந்த 11ஆம் தேதி வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது. கடந்த வாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வடக்கைக்கான பயணத்தின் போது அறவள்ளியில் போராடிய பவுனியா மாவட்ட வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி ஜெனிட்ரா கைது செய்யப்பட்டுள்ளார். அனைத்துலக சமூகத்தின் முன்னால் ஜனநாயக உரிமைகள் வழங்கப்படுவதற்காக ஒரு போர்வையை போர்த்திக் கொண்டு அறவள்ளியில் போராடிய மக்களின் உரிமையினை பொருட்படுத்தாது அவர்களை அடக்கி ஒடுக்குவதற்கு முயலும் இந்த இலங்கை அரசின் போக்குகள் உலக அரங்கின் முன்னால் வெட்டு வெளிச்சமாக்கப்பட வேண்டியவையாகும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நியாயமானதும் நீதியானதுமான பதில் ஒன்றை கூறுவதற்கு இயலாத அரசு அவற்றுக்காக போராடும் உறவுகளை இன்று வரையில் வீதியில் விட்டுள்ளதோடு அவர்களுக்கான நீதிக்கும் மறுத்து வருகின்றது. இந்த நிலையில் தாங்கள் உறவுகளுக்கு நேர்ந்த கதைக்கு பதில் கோரி அறவழியில் போராடும் உறவுகளின் உரிமையினையும் கருத்துரிமையினையும் அடக்கி ஒடுக்கும் செயற்பாடாகவே ஜெனிட்ராவின் கைது நோக்கப்பட வேண்டியுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக குரல் கொடுத்து வரும் இன்னப்புற செயற்பாட்டாளர்கள் மற்றும் உறவினர்களை புலனாய்வு உள்ளிட்ட அரச படைகள் அச்சுறுத்தும் போக்கு ஆங்காங்கே இடம்பெற்று வருகின்றது என்பது யாவரும் அறிந்தது. இதுபோன்ற அப்பட்டமான சனநாயக மீறல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரும் இலங்கை அரசு உதட்டளவில் நல்லிணக்கம் பேசும் செயல்களில் ஈடுபடாமல் உள்ளச்சுத்தியுடன் நிலையான நல்லிணக்கத்தை எட்டுவதற்கு முயல வேண்டும். தமிழ் மக்களை ஓர வஞ்சனையுடன் வஞ்சித்துவிட்டு நல்லிணக்கம் பற்றிய உரையாடல்களை மேற்கொள்வது என்பது 21ஆம் நூற்றாண்டில் நவீன வடிவில் அடிமைத்தனத்தை தமிழ் மக்கள் மீது திணிக்க முயல்வதாகும். தொடர்வதே வெளிநாட்டுச் செய்திகள். அமெரிக்க
அமெரிக்காவின் சரக கப்பலை கைப்பற்றிய ஈரான். அமெரிக்கா ஈரானிடையே மோதல் காணப்படுகின்ற நிலையில் அமெரிக்கா சரக கப்பலை ஈரான் கைப்பற்றியுள்ளது. ஓமன் நாட்டில் கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான ஜெயிட் நிகோலஸ் என்ற சரக கப்பலை இவ்வாறு ஈரான் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் ஈரான் ராணுவம் தெரிவிக்கையில், சுயஸ் ராஜன் என்று பெயரிடப்பட்ட சரக கப்பல் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அமெரிக்காவின் உத்தரவின்படி ஈரான் சரக கப்பலில் இருந்து எண்ணெய் திருடியது. ஈரானிய எண்ணெய் பின்னர் அமெரிக்க துறைமுகங்களுக்கு மாற்றப்பட்டு அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதற்கு பதிலடியாக ஓமான் கடலில் எண்ணெய் ஏறி செல்ல அமெரிக்காவின் ஜெயிட் நிகோலஸ் சரக கப்பலை ஈரான் கடற்படை கைப்பற்றியுள்ளது என கூறப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்ற உத்தரவின்படி அமெரிக்க கப்பல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களை கையில் எடுப்போம், ரஷ்யா பகிரங்க மிரட்டல். உக்ரைன் மேற்கத்திய நாடுகளின் ஏவுகணைகளை பயன்படுத்தினால் அணு ஆயுதத்தை கையில் எடுப்போம் என்று ரஷ்யா மிரட்டல் விடுத்துள்ளது. அமெரிக்கா வழங்கிய ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்த நினைக்கின்றது. இதை தற்காப்பாக கருத முடியாது. ஆனால் போரில் அணு ஆயுதத்தை ரஷ்யா பயன்படுத்துவதற்கான அடிப்படை விஷயமாக இது அமைகிறது. ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சில் டிமிட்ரி தலைவர் மெத்வதேவ் தெரிவித்துள்ளார், உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஆயுத உதவி நிதியுதவி அளித்து வருவதால் ரஷ்யாவை எதிர்த்து உக்ரைன் சண்டையிட்டு வருகின்றது. எனவே அமெரிக்கா வழங்கிய ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தினால் அணு ஆயுதத்தை கையில் எடுப்போம் என்று ரஷ்யா மிரட்டல் விடுத்துள்ளது. தொடர்ந்து விளையாட்டுச் செய்தி. ஜனத் ஜயசூரிய மீது ஆட்ட நிர்ணய சதி குற்றச்சாட்டு சுமத்த முன்னாள் அமைச்சர். இலங்கையின் முன்னாள் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் ஜனத் ஜயசூரிய மீது ஆட்ட நிர்ணய சதி குற்றச்சாட்டை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சுமத்தியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ரோஷன் ராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் பேரவை இந்த விடயத்தை தம்மிடம் கூறியதாக செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், சனத் ஜெயசூரிய எதிரான ஆட்ட நிர்ணய சதி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது என சர்வதேச கிரிக்கெட் பேரவை நிர்வாகம் தம்மிடம் தெரிவித்துள்ளது. தாம் விளையாட்டுத்துறை அமைச்சராக கடமையாற்றிய காலத்தில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை இடைநிறுத்தி இடைக்கால நிர்வாக குழு ஒன்று நியமித்த போது இந்த விடயம் பற்றி அறிவிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாக விவகாரங்களில் சனத் ஜெயசூரியவை எந்த ஒரு நிபந்தனையின் அடிப்படையிலும் இணைத்துக் கொள்ள வேண்டாம் என சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவித்திருந்தது. எனினும் அன்று அவ்வாறு நிபந்தனை விதித்த சர்வதேச கிரிக்கெட் பேரவை இன்று சனத் ஜெயசூரியவிற்கு உயர் பதவி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அமைதி காப்பதனை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அனுதாபிலோடு தமிழ் எஃப்எம் வானொலிக்கான இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றது. வணக்கம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள். தமிழ் எஃப்எம் 101.1 வானொலியை யூடியூப் வலைத்தளத்தில் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை தாருங்கள். நன்றி, வணக்கம். வானொலி வானொலி தமிழ் எஃப்எம் வானொலி 101.1 தமிழ் வளர்க்கும் வானொலி. வானொலி வானொலி தமிழ் எஃப்எம் வானொலி 101.1 தமிழ் வளர்க்கும் வானொலி.